நாலாவது லெசன் ஹிதோபதேசா காதம்பரியில இருந்து எடுத்தது இது சோ இந்த ஜென்ரலி ஹிதோபதேசம்னா நமக்கு வந்து இந்த ஹிதோபதேசம் தெரியும் பஞ்சதந்திரம் ஹிதோபதேசம்னு அது வந்து கதைகள் இருக்கும் அந்த கதைகளுக்கெல்லாம் ஒரு மாரல் ஸ்டோரி மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு செக்ஷனை வந்து காதம்பரியில இருந்து எடுத்து அஹ் போட்டிருக்காரு இங்க சோ காதம்பரி வந்து ஃபுல் டெக்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தாலனா இட்ஸ் த மேக்னம் ஓபஸ்ட் இட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஒர்க் தட் பீப்புள் போட் இன்னைக்கும் வந்து சொல்லிண்டே இருப்பா அதாவது கத்யம் சமஸ்கிருத கதியத்தினுடைய ஒரு ஒரு எக்ஸாம்பிள் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சோ அந்த கதியம் கவினாம் நிகஷம் வதன் தீம்பா கதியம்ங்கிறது வந்து ஒரு கவிகளுக்கு வந்து ஒரு ஒராய்கள் மாதிரி இருக்கு அதை எழுத முடியும்னா ஈஸி இப்போ போயிட்ரி எழுதுறது கஷ்டம் ஸ்டோரி எழுதுறது ஈஸின்னு நினைச்சுப்போம் பிகாஸ் போயிட்ரி ஹேஸ் த கன்ஃபைன்மெண்ட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் எவ்ரி திங் பட் அந்த கன்ஃபைன்மெண்ட் ஆஃப் ரூல்ஸே வந்து ரொம்ப சுலபம் வேறஸ் கத்தியத்துல வந்து அந்த அந்த பிளே கிரவுண்ட் வந்து பெருசா இருக்கிறதுனால அதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துன்னு போக முடியுங்கிறதுல வந்து பானன் வந்து இது எக்ஸ்பர்ட் அதுல நம்ம ஹர்ஷ சரித்திலையும் பார்த்தோம் அதை இதோட தசகுமார சரித்தம் இன்னும் தசகுமார சரித்திரத்துக்கும் இதுக்கும் உண்டான ஒரு டிஃபரன்ஸ் தண்டியோட ஸ்டைலுக்கும் கூட ஸ்டைலும் எப்படின்னா தண்டி வந்து வெரி ஸ்டோரி ஓரியன்ட் இவரோடது வந்து வெரி டிஸ்கிரிப்ஷன் ஓரியன்ட் அட் த சேம் டைம் இப்போ எடுத்திருக்கிற செக்ஷன் நமக்கு வந்து சுகனாசர் செய்யக்கூடிய ஒரு உபதேசம் அது வந்து வெரி டைடாக்டிக் அதனாலதான் ஹிதோபதேசம்னு சொல்றாரு இந்த இடத்துல தாராபீடன்னு ஒரு அரசன் அந்த தாராபீடனுக்கு வந்து சந்திராபீடன்னு ஒரு புள்ள ஆஹ் சந்திராபீடன் அவனுடைய படிப்பை முடிச்சுட்டு வரான் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து அஹ் அடுத்த நாள் யுவராஜ் அபிஷேகம் பட்டாபிஷேகம் நடக்க போறது அவனுக்கு யுவராஜாவா அவனுக்கு அபிஷேகம் நடக்க போறது அதுக்கப்புறம் திக்விஜய் யாத்திரா போவான் சோ இந்த பட்டாபிஷேகம் ஆகிறதுக்கு முந்தின நாள் அவன் வந்து சுகனாசரா போய் பாக்குறான் சுகநாசருங்கிறது யாருன்னா தாராபீடனுடைய மினிஸ்டர் இந்த சுகனாசரை போய் பாக்குறச்சு அவர் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் ஒரு ஒரு யூத்துக்கு கொடுக்கணும் இதுதான் ஒரு இதுல ஏஜ்ல அதாவது இந்த டீனேஜ்ல இருக்கக்கூடியவான் எடுத்துக்கணும் ஏன்னா அவனுக்கு பதினாறு வயசு இந்த இடத்துல அஞ்சு வயசு அதுக்கப்புறம் பத்து வருஷம் அவன் படிச்சான் பத்து வருஷம் அதுக்கப்புறம் இங்க நடக்கக்கூடிய விஷயம் இது அவனுக்கு யுவராஜா பட்டாபிஷேகம் பண்றதுக்காக ரெடியா இருக்கிறச்சு சுகனாசர் செய்யக்கூடிய அட்வைஸ் இது இது ஆரம்பிப்போம் ரஜோஜுஷே ஜன்மனே சத்விருத்தையே ஸ்திதௌ பிர பிரஜானாம் பிரளையே தமஸ்பிருஷே அஜாய சர்க்க ஸ்திதி நாசஹேதவே திரையிமயாயத் திருகுணாத்மனே நமஹா காதம்பரியில ஒரு வித்தியாசம் என்னன்னா இருபத்தஞ்சு அஹ் மங்கள ஸ்லோகம் பண்ணிருக்கார் ஆனாலும் முடியல இல்ல மங்கள ஸ்லோகம் வந்து ஒழுங்கா முடியறதுக்காக பண்ணனும் அப்படிமா 25 ஸ்லோகஸ் எழுதி இருக்கார். அப்படியும் அவரால கம்ப்ளீட் பண்ண முடியல. உத்தரபகம் வந்து அவருடைய புள்ள பட்டபானர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது. சோ another காதம்பரி ஸ்டோரி ஜெனரலி انا ஓட லைஃப் தான் இது. சந்திரபீடன் மீட்ஸ் காதம்பரி. காதம்பரிங்கறவ ஒரு கந்தர்வ பெண்ணவ அந்த காதம்பரியோட அவன் அவனுக்கு வந்து அவளை ரொம்ப பிடிச்சி விடுறதும் காதம்பரிக்கும் இவனை ரொம்ப பிடிக்கிறது தென் அதுக்கு நடுவுல வந்து இந்த காதம்ப சந்திராபீடனோட ஃப்ரெண்டு வைஷம்பாயணன்ட்டு ஹூ இஸ் சுகனாசரனுடைய பிள்ள அந்த வைஷம்பாயணனுக்கும் ஓ மகாஸ்வேதாவை பிடிச்சிருக்கு இது ஏதோ சோ தேர் ஆர் டூ லவ் ஸ்டோரிஸ் கோயிங் ஆன் தேர் ஆல்சோ பட் அதை விட வந்து ஒரு ஜென்மா புனர்ஜென்மா தான் இதுல சோ இட் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் வித் சூத்ரகன்னு ஒரு அரசன் ஒரு கிளிய பாக்குறான் அந்த கிளி தன்னுடைய கதைய சொல்றது அது தாராபீடன் சந்திராபீடன் கதைய சொல்றது அந்த தாராபீடன் சந்திராபீடன் வந்து அதுல மீட்ஸ் மகாஸ்வேதா கதையை சொல்றச்சு அவளுடைய லவர் வந்து செத்து போயிடுறான் ஒரு ஒரு திவ்ய புருஷன் வந்து அவன் ஐஷன் போயிடுறான் அவன் திருப்பியும் ஒரு ஜென்மா எடுப்பாங்கிறான் சோ இட் அகெய்ன் கம்ஸ் பேக் டு சந்திராபீடன் அந்த தான் இந்த சூத்ரகனா பிறக்கிறான் இப்படி

तात चंद्रापीडा विदित वेदितव्य वे, वेदितस्य आ अधित सर्वशास्त्रस्य ते न अल्प न अल्पमपि उपदेशतव्यमस्ति उपदेशतम उपदेशतव्यमस्ति केवलं च निसर्गात एव अभानु वेद्यं आ रत्न आलोक रत्न आलोक आलोक उच्छेद द्याद्यम उच्छेद्यम अप्र, अप्रदीपम अप्रदीप प्रभापनेय मतिगहनम तमो यववना प्रभावम प्रभावमित्ययतो इत्यतह इत्यातः इति अतः विस्तरेणा विधियत्से गर्भेश्वर त्वम् गर्भेश्वरत्वम् यौवनत्वं प्रतिमरूपत्वम् अप्रतिमरूपत्वम् अप्रतिमरूपत्वम् अमानुष्यशक्तित्वं चेति महतीयं कल्वनर्थपरम्परा सर्वविनयानाम् एकैक கிமுத அப்பா வந்து ஆக்சுவலி அப்பான்னு குழந்தைய அட்ரஸ் பண்ணிருச்சு அப்பா நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி குழந்தை சந்திராபீட விதித்த வேதித்தவிய அதித்த சர்வசாஸ்திரே நல்பமபி உபதேஷவியம் அது ஒரு யூத் ஒரு டீனேஜர் நம்ம அட்வைஸ் பண்ணணும்னா முதல்ல நீ யாரு எனக்கு அட்வைஸ் பண்றதுன்னு கேட்பா நான் என்னதுக்கு கேட்கணும் எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது தான் ஐனோங்கிறதுலதான் குழந்தை ஆரம்பிக்கவே ஆரம்பிக்கும் அதனால அவளுக்கு வந்து அட்வைஸ் பண்ற விதமே எப்படி இவர் ஆரம்பிக்கிறாருன்னா விதித வேதிதவிய என்ன கத்துக்கணுமோ அது சகலமும் உனக்கு தெரியும் எல்லா சாஸ்திரத்தையும் நீ வந்து படிச்சிருக்க வேற அதனால உனக்கு துளி கூட உபதேசம் பண்ணணும்ங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு தான் ஆரம்பிக்கவே ஆரம்பி ஆனா பெருசா சொல்ல போறாரு ஆஹ் இந்த செக்ஷனே வந்து ஆரம்பி யூ ஸ்டார்ட் ஆஃப் இட்ஷுட் ஆல்வேஸ் பி தட்டி கொடுத்து ஆரம்பிக்கணும் தட்டி கொடுக்கறது ஆஹ் ரைட் கரெக்ட் நம்மளோட ஒத்துக்கிற ட்ரைவர் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் சரிதன் கேப்போம் அப்படின்னு அந்த ஒரு மனப்பான்மை வரும் அந்த குழந்தைக்கு அதனால தாத்தா சந்திராபீட விதித வேதிதவ்யச அறிந்து கொள்ள வேண்டியதை அறிந்தவனாக இருக்கும் நீ விதித்த வேதித்தவ்யம் வேதித்தவியம்ங்கிறது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதை விதித்தம் விதித்தம் வேதித்தவியம் ஏன சஹா எவனால் அறியப்பட வேண்டிய விஷயமானது அறியப்பட்டதோ அப்பேற்பட்டவன் அப்பேற்பட்ட உனக்கு இது ரெண்டுமே வந்து தேங்கிறதுக்கு அட்ஜெக்டிவா போறது தே தவ சோ தவ கீதா சஹா விதித்த வேதித்தவியா அறிந்து கொள் அஹ் அறிந்து கொண்டான் தெரிஞ்சது அவனுக்கு எது தெரிஞ்சது வேதிதவியம் அறியப்பட வேண்டியதை கொண்டவனாக இருக்கான் அதுக்கப்புறம் அதீத சர்வசாஸ்திர படிக்கப்பட்ட எல்லா சாஸ்திரத்தை உடையவனாக இருக்கிறான் அப்படின்னா அவனால எல்லா சாஸ்திரங்களும் அஹ் படிச்சாச்சவன் அதீதம் அதீதம்ங்கிறது விதித்தம்ங்கிறது வெறுமன நாலெட்ஜிங்க அதீதம்ங்கிறது அத்தியனம் பண்ணிருக்கான் வேற சோ எல்லா சாஸ்திரங்களையும் அத்தியனம் பண்ணி இருக்கிறதுனால உள்வாங்கி கொண்டிருக்கான் எல்லாமே தனக்கு தெரியும் அல்பம் அப்பி உபதேஷ்டம் அஸ்தி அதனால துளி கூட உபதேசம் பண்றதுக்கு உபதேஷ்டவ்யம் திஸ் இஸ் அ மஸ்ட் அப்படிங்கிறது உனக்கு எதுவுமே கிடையாது இத நான் வந்து உனக்கு உபதேசம் பண்ணாட்டா உனக்கு தெரியாது அப்படிங்கற ஒரு விஷயம் கூட கிடையாது அல்பம் அப்படி நாஸ்திங்கிறேன் உம் வேண்டியதை எல்லாவற்றையும் அறிந்தவனான உனக்கு அதீத சர்வசாஸ்திர சகல சாஸ்திரத்தையும் படித்தவனான உனக்கு தே அல்பமபி துளிக்கூட உபதேஷ்டவியம் இது ந அஸ்தி நான் உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது கேவலம் ச இந்த இடத்துல ரெண்டு விதம் நிசர்காத் ஏவ அப்படின்னு ஒண்ணு இருக்கு நிசர்கத்தகா ஏவன்னும் இருக்கு டெக்ஸ்ட்ல வந்து நிசர்கத்தகா ஏவன் தான் இருக்கு அதனால இந்த ஒரு கால எடுத்துருங்கோ நிசர்கத்தகா ஏவ இயற்கையாகவே கேவலம் தமஹா எவ்வன பிரபவம் தமஹா எப்படி இருக்கு உனக்கு நான் எதுவுமே உபதேசம் பண்ண வேண்டாம்னா இப்ப ஏன் எனக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு கேட்பானோ இல்லையோ உண்டாகிற ஒரு அஜானம் ஒரு அந்த இருக்கு அது இயற்கையாவே அது எப்படி இருக்குன்னா எந்த ஒரு லைட்டும் அத வந்து இட் கே டெஸ்ட்ராய் அப்பேற்பட்ட ஒரு அந்தகாரமா இருக்கு இந்த இந்த யூத்னால வரக்கூடிய ஒரு அந்தகாரம் ஓகே இயற்கையாகவே இந்த தமகா பிரபவம் தமஹாங்கிறது எப்படி இருக்குன்னா அதி ககனம் தமஹா இது ரொம்பவும் அப்படியே காடமா இருக்கக்கூடிய ஒரு தமஹா இருட்டு அந்த இருட்டுன்னு ஜென்ரலா நம்ம சொன்னோம்னா மூணு விதத்தினால மூணு விதமான சோர்ஸ் ஆஃப் அக்னி இருக்கு எந்த ஒரு லைட் பிரகாசம் அந்த மூணு விதமான பிரகாசத்தினாலயும் அழிக்க முடியாத ஒரு இருட்டா இருக்கு இது ஜென்ரலி வந்து தமசுன்னு சொன்னோம்னா இருட்டுன்னு சொன்னோம்னா சூரிய உதயம் ஆன உடனே தமசு போயிடுறது அந்த சூரிய உதயம் சூரியனால கூட உடைக்க முடியாத ஒரு தமசா இந்த எவ்வனம் இருக்கான் ஃபர்ஸ்ட் அடுத்தது சரி சூரியன் இல்லாதப்போ நம்ம வந்து ஆர்டிபிஷியல் சோர்ஸ் வச்சுக்கலாமோ இல்லையோ ரத்னம் சூரியன் இருக்கச்சேயே உங்களுக்கு வந்து குஹையில எல்லாம் வந்து இருட்டு இருக்கு குமாரசம்பத்துல பாக்குறோம் குகைல வந்து இருட்டு இருக்கு சூரியனால நுழைய முடியாத ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா அந்த இமவான் வந்து தன்னுடைய குகையில அந்தகாரத்துக்கு ஒரு ஒரு அடைக்கலம் கொடுக்கறானா குத்ரோபி அவன் வந்து ரொம்ப மகானுங்கிறதுனால அவன் வந்து ரொம்ப நீச்சமா இருக்கக்கூடிய அந்த அந்தகாரத்துக்கு கூட அவன் அடைக்கலம் கொடுக்கறான் இருக்கும் அந்த குகையில இருக்கக்கூடியதல் அந்தகாரத்தை போக்குறதுக்கு எதுன்னா ரத்தனங்கள் இயற்கையாவே இருக்கக்கூடிய ரத்னத்தினால வரக்கூடிய ஒரு பிரகாசம் அதனால உங்களுக்கு வந்து அந்த தமச உடைக்கலாம் இருட்ட உடைக்கலாம் இந்த எவ்வன பிரபவம்ங்கிறது ரத்தனத்தினுடைய ஒரு பிரகாசத்தினாலையும் போக்க முடியாது அடுத்தது பிரதீபம் பிரதீபம்ங்கிறது வழக்கு அக்னி சோ அக்னியினால கூட உங்களுக்கு வந்து போக்கடிக்க முடியாது அப்பிரதீப பிரபா அபனேயம் தமசுங்கிறது பொதுவாக அந்தகாரம் உங்களுக்கு சூரியனால போகும் அல்லது ஒரு அக்னினால போகும் இல்லைன்னா உங்களுக்கு பௌமஜம் தேஜஸ் வந்து மூணு விதம் சொல்றோம் வந்து சூரியன் இன்னொன்னு வந்து அக்னி இன்னொன்னு உங்களுக்கு வந்து பௌமம் தட் இஸ் மினரல்ஸ் அந்த ரத்தனங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒரு பிரகாசம் இருக்கு ஒரு லைட் இருக்கு இது எதுனாலையும் உடைக்க முடியாத ஒரு காட அந்தகாரம் இந்த யௌவன பிரபம் அதனால்தான் உனக்கு வந்து இவ்வளவு விஸ்தாரமா நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் சோ கேவலம் ச விரும்புன வாட் ஐம் ட்ரைன் டு டூ இஸ் நிசர்கத்தா எவ்வள இயற்கையாகவே அபானு பேத்தியம் சோ பானுனா அபேதியம்னு வரணும் இங்க சோ அஹ் பா பானுனா பேத்தியம் பானுபேத்யம் ந பானுபேதியம் இது அபானுபேத்யம் அப்படிதான் ஒவ்வொண்ணத்துக்கும் நீங்க வந்து விக்கிர வாக்கியம் எழுதணும் அபானுபேத்யம் சூரியனால நேத்தியம் உடைக்க முடியாது அரத்ன ஆலோக உச்சேத்தியம் ரத்ன ஆலோகா ரத்னங்களினுடைய ஒரு ஆலோகா பிரகாஷா அந்த ரத்னங்களினுடைய ஒரு பிரகாசத்தினால ந உச்சேத்தியம் நிவாரியத்தை இந்த தமஸானது ரத்னங்களினுடைய பிரகாசத்தினால பொக்கடிக்கப்பட முடியாததாக இருக்கு அப்பிரதீப பிரபா அபனேயம் பிரதீப பிரபையா அபனேக்கும் நசக்கியத்தை வழக்கனுடைய ஒரு பிரபையினால கூட அதை வந்து போக்கடிக்க முடியாது அப்பேற்பட்ட அதி ககனம் தமஹா இது என்ன தமசுன்னா என்ன இருட்டுன்னா எவ்வன பிரபவம் எவ்வனத்தினால உண்டாகிற ஒரு இக்னரன்ஸ் ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியுங்கிற இக்னரன்ஸ் இது இது வந்து எனக்கு நிஜமாவே தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல எனக்கு தெரியுங்கிற ஒரு போர்வையே நம்ம நீதி சத்தகத்துல படிச்சுட்டு இருப்பல ஏதா கிஞ்சித் ஞோகம் கஜைவ மதாந்தகா சமபவம் அந்த ஜுவரைவமே கிஞ்சித் கிஞ்சித் புத சகாசாது ஜுவரைவமே வியபகதான் ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம வந்து அவளோட சகாசத்துல அவளுடைய சகவாசத்துல நமக்கு வந்து அது அப்படியே ஜுவரம் போல போயிடுறது அப்படின்னு எவ்வன பிரபவம் ஆகையினால் விஸ்தரேன அபிதீய நீ என்னால் கூறப்படுகிறாய் என்ன நான் உனக்கு அட்வைஸ் ஏன் பண்றேன்னா இந்த எவ்வனத்துல இந்த எவ்வனத்துல வரக்கூடிய இந்த இருட்டுங்கிறது ரொம்ப கஷ்டம் வா அதனால உனக்கு நான் வந்து இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியிருக்கு கட்டாயம் அது மாத்திரம் இல்ல இது வந்து சாதாரணப்பட்ட மனுஷாளுக்கு சொல்லக்கூடிய ஒரு எவ்வன பிரபவம் தமகா அடுத்தது வந்து இன் ஸ்பெசிபிக் கேஸ் சந்திராபீடனுக்கு என்ன அப்படின்னா இது சாமானியம் இது விசேஷனம் விசேஷம் எடுத்துக்கணும் இந்த விசேஷனத்துக்கு விசேஷத்துக்கு என்னன்னா பர்டிகுலாரிட்டி கர்ப்பேஸ்வரத்துவம் அபிநவ எவ்வனத்துவம் அப்பிரதிம ரூபத்துவம் அமானுஷக்தித்வம் சேதி மகதீயம் கழு அனர்த்த பரம்பரா ஒரு அனர்த்தத்துக்கு வழி என்னன்னா பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கர்பேஸ்வரத்துவம் பிறந்தத்துல இருந்து கையில வந்து அப்படியே அந்த ஆளுமைத்தனம்ங்கிறது இருக்கான் கர்ப்பத்தில இருந்தே அவன் வந்து இந்த இந்த வேர்டுக்கு கர்ப்பேஸ்வரத்துவத்துக்கு எப்போ புரியும்னா முன்னாடி பத்தி சாந்தனத்தை படிக்கணும் தாராபீடனுக்கும் விலாசவதிக்கும் விலாசவதி அவ ரெண்டு பேருக்கும் வந்து குழந்தை இல்லாததுனால தவிப்பா அந்த தவிப்ப வந்து வர்ணிச்சிருப்பாரு பயங்கரமா அதுக்கப்புறம் பலவிதமான பூஜைகளை பண்ணி ஒரு சொப்பனத்துல வந்து ஒரு சந்திரன் தன்னுடைய மடியில வர்ற மாதிரியும் அதனால குழந்தை வந்து அவ கர்ப்பமானாங்கிற மாதிரியும் இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே இவனுக்கு வந்து ஆளுமைத்தனம் இவன் தான் அதனால முதந்த குழந்தால இன்னி இன்னைக்கு வந்து நீதான் பா என் வாரிசுன்னு சொல்றது கிடையாது பழந்த குழந்தைக்கு பிறந்ததுல இருந்தே அப்படி சொல்லி சொல்லி வளர்த்த குழந்தை அடுத்தது இப்பதான் யூ ஹவ் ஸ்டெப்ட் இன் டு யூத் அபினவ யவனத்துவம் ஏதோ கொஞ்ச நாள் பழகி எடுத்தோம்னா இப்படிதான் இருப்போங்கிறது புரிஞ்சிடும் இப்பதான் அந்த எவ்வனத்துக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காங்கன்னா அந்த அத சொல்றார் அது அபிநவ னம் புதுசாக எவ்வன பருவத்தில் நுழைந்தவனாக இருக்கும் அந்த தன்மை அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல் பிசிக் ஹேண்ட்ஸம் பிசிக் அப்பிரதிம ரூபத்துவம் அப்பிரத்திமாங்கிறது அசதிருஷம் இணையற்ற ஒரு அழகை கொண்டவன் அமானுஷ சக்தித்துவம் அதுல வியாயாமம்லாம் அவன் பண்ணி அவனுடைய இந்த முந்தின ஸ்டேஜ் அந்த டென் இயர்ஸ் ஸ்டேஜ வந்து டிஸ்கிரைப் பண்றச்சே எக்கச்சக்கமா எக்ஸசைஸ் ஹண்டிங் இதெல்லாமும் பண்றான் அதுக்குன்னு தனியா ஒரு இடம் வந்து வகுத்து வச்சார் அரசன் அப்படின்னு விட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதனால அவனுடைய சக்திங்கிறது எப்படின்னா அமானுஷ சக்தித்துவம் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அவனுக்கு இதுல அனர்த்த பரம்பரா இந்த மாதிரி அனர்த்தங்களினுடைய ஒரு பரம்பரா ஒரு வரிசை இது வந்து மகதி இந்த ஷிருங்கலா இருக்கு இது வந்து ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய ஒரு அனர்த்தத்துக்கு வ வழிவகுக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கு இதுல ஒவ்வொன்னு ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போறும் பிரச்சனை தான் சர்வ அபிநயானாம் ஏகைகமபி ஏஷாம் ஆயத்தனம் கிமுத்த சமவாயகாம் இது வந்து இஆர்சி உங்களுக்கு இந்த லைன் சர்வ அபிநயானாம் எவ்ரி இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி அவ்வளவுதான் எந்த ஒரு சாஸ்திரத்தினால கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் நம்ம வந்து பாத மாதிரி போகிறதுக்கு எதெல்லாம் ஒரு காரணமா இருக்குமோ அதுல இதுல ஒரு விஷயம் இருந்தா கூட போறோம் கையில பணம் இருக்க வேண்டாம் அழகு இருக்க வேண்டாம் சக்தி இருக்க வேண்டாம் ஆனா புதுசா இவ்வனதுக்குள்ள வந்திருக்கான் போருமே அது என்னென்னலாமோ புத்தி வந்து தோணும் நமக்கு பல விஷயங்கள் பண்ணணும்னு தோணும் இல்ல எதுவுமே இருக்காது வெறும் பணம் கையில அந்த பணத்தினுடைய தைரியத்துல அந்த பவர்ல வந்து கெட்ட விஷயங்கள் பண்ணணும்னு தோணும் இல்லைன்னா அழகா இருக்கா அதனால ஷி அவே வித் எவ்ரி திங் தே கெட் அவே வித் எவ்ரி திங் அப்படின்னு தான் அந்த அழகு மேல ஒரு இது அதனாலதான் இப்படி பேசுறா

கர்பேஸ்வரத்துவம் அபினவயத்வம் அப்பிரதிம ரூபத்துவம் அமானுஷக்தித்வம் இத்தேதாம் ஏஷாம் சர்வ அபிநயானாம் ஏஷாம் ஆயத்தனம் ஏகைகம் அப்படி ஏஷாம் ஆயத்தனம் இவைகளுக்கு நடுவில் ஒன்று இருந்தாலே சர்வ அபிநயானாம் ஆயத்தனம் அன்படி ஏஷாம் இந்த நான்கு நடுவில் ஏகைக்கம் அப்படி இது ஒண்ணு இது ரெண்டு ஏகைகம் அப்படி ஒவ்வொன்றுமே ஆயத்தனம் அந்த சஷ்டி இந்த ஆயத்தனத்தோட அன்வைக்கணும் சர்வ அவிநயானாங்கிறது இல்லைன்னா அப்புறம் ஏஷாம் ஆயத்தனம்னு போயிடும் அப்படி இல்ல சர்வ அவிநயானாம் ஆயத்தனம் எல்லா கெட்ட ஆக்ஷன்ஸுக்குமே இந்த நாளுக்கு நடுவுல ஒண்ணு இருந்தா கூட அது வந்து கெட்ட ஆக்ஷன்ஸுக்கு இருப்பிடமா ஆயிடுறது ஆயத்தனம் உங்ககிட்ட அதனால நான் அட்வைஸ் ஏதாவது ஒண்ணு இருந்தாலே க்ளோஸ் இதுல வந்து க நான்குமே இருக்குங்கிற சோ கர்பேஸ்வரத்துவம் அபினவ யௌவனத்துவம் அப்பிரதிம ரூபத்துவம் அமானுஷ சக்தித்வம் சேதி மகதீயம் கலவு அனர்த்த பரம்பரா சர்வ அவிநயா நாம் ஆயத்தனம் கிமுத்த சமவாயா இதுல வந்து அதிசயோக்தி எப்படின்னா அபானுபேத்தியம் ரெண்டு அலங்காரங்கள் இருக்கு இந்த இடத்துல ஒன்னு வந்து அதிசயோக்தி இன்னொன்னு காவியலிங்கம் காவியலிங்கம் சுலபம் ரெண்டு தனித்தனியா இருக்கு அதனால நமக்கு இது இல்ல முதல்ல காவியலிங்கத்தை சொல்லிடுறேன் காவியலிங்கம்ங்கிறது அஹ் ஹேத்து ஒரு ஹேத்துவை வச்சு லிங்கானாலே ஹேத்துன்னு அர்த்தம் சோ ஒரு காவியத்துல ஒரு காரணத்தை சொல்லி நம்ம சொன்னோம் அந்த காரணமும் வந்து ஒரு சமத்கார பூர்வகமா இருந்ததுன்னா அப்போ அது வந்து காவியலிங்கம்னு பேரு சோ சமர்த்தனீய அர்த்தசிய சமர்த்தனம் காவியலிங்கம்னு பேரு அதுக்கு லட்சணம் சமர்த்தனீயம் அர்த்தம் எதுன்னா அல்பம் அப்படி நான் உபதேஷ்டவியம் உனக்கு எது கூட உபதேசம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னு கேள்வி கேக்குறோமே கேள்வி கேட்டு அதை சமர்த்தனம் பண்றோம் எதை வச்சுண்டு சமர்த்தனம் பண்றோம்னா ஒரு வேர்டு விதித வேதிதவ்யஹா இன்னொரு வேர்டு அதீத சர்வ சாஸ்திரம் ரெண்டு வேர்டையுமே நம்ம வந்து ஹேத்துவா எடுத்துக்கலாம் இந்த ஹேத்து வந்து சென்டென்ஸ் ஃபார்ம்ல இல்லாத உங்களுக்கு ஒரே வேர்டா இருந்ததுன்னா அதுக்கு வந்து பதார்த்த ஹேத்துக்கம் காவியலிங்கம்னு பேரு அது ஒரு சென்டென்ஸா இருந்ததுன்னா ஆஹ் உங்களுக்கு வந்து வாக்கியார்த்த ஹேத்துக்கம் காவியலிங்கம்னு பேரு உம் ஜிதோசி மந்த கந்தர்ப்ப மச்சித்தே அஸ்தி எக்ஸாம்பிள் அதாவது ஹே மந்த கந்தர்ப்ப மன்மதனே ஜிதஹா அசி நீ வென்றவனாக இருக்கிறார் உன்ன நான் தோக்கடிச்சுட்டேன் அப்ப ஏன்னு கேள்வி கேட்கிறோம் எப்படி மன்மதன் நம்மளால தோக்க முடியும்னா சித்தே அஸ்தி திரிலோச்சனா முக்கண்ணனான அந்த சிவன் ஒன்ன இல்லையோ அதனால அந்த முக்கண்ணனான சிவன் என் மனசுல இருக்காங்க நீ வந்து ஜெயிக்கப்பட்டுட்ட இப்ப இந்த மச்சித்தே அஸ்தி திரிலோச்சனகாங்கிறது ஒரு வாக்கிய பூர்வகமாக இருக்கிறதுனால அப்போ அது வந்து காவியலிங்கம் வாக்கியார்த்த ஹேதுக்கம் காவியலிங்கம் இந்த இடத்துல உங்களுக்கு வெறும் ஒரு பதம் பதார்த்த ஹேதுக்கம் காவியலிங்கம் விதித்த வேதிதவிய துவம் விதித்த வேதிதவியா இது காரணாது தவ அல்பமே உபதேஷ்டவ்யம் ந அஸ்தி ஹேத்து விதியத்தை சோ வித்தியை அதனால உங்களுக்கு வந்து காவியலிங்க அலங்காரம் அதிசயோக்தி என்னன்னா மிகை சூரியனால உடைக்க முடியாத ஒரு தமசு இருக்க முடியுமா அப்படின்னா இது வந்து இந்த பிகரேட்டிவ் யூஸ் தானே அதனால உங்களுக்கு வந்து சூரியனால கூட உடைக்க முடியாத இருக்கு அப்படின்னு சொல்றது இட்ஸ் அக்ஸாஜரேஷன் அதிசயோக்தி அதே ரத்தனத்தினுடைய ஒரு இதனால உடைக்க முடியாது என்னவா இருந்தாலுமே இருட்டா இருக்கிறச்சே ஒரு ரத்தனத்தை கொண்டு அட்லீஸ்ட் பி பெயிண்ட் க்ளோ அந்த ஒரு ரத்தனத்தை கொண்டு வந்தோம்னா ஒரு இருட்டு போயிடும் நம்ம இப்போ செல்போன் க்ளோ மாதிரி வச்சுக்கோங்களேன் அது வந்து ஆன் பண்ணிக்கிறோமாரியா ராத்திரியில நமக்கு இருட்டு தெரியலன்னு செல்போன் ஆன் இல்லையோ அது மாதிரி அது சோ இது வந்து அதிசயோக்தி இப்ப எதுனாலையுமே உடைக்க முடியாத ஒரு இருட்டுங்கிறது இருக்க முடியாது பிகாஸ் இருட்டுங்கிறது அபாவ பதார்த்தம் அதனால எங்க லைட் இல்லையோ அங்கதான் இருட்டு இருக்குன்னு சொல்லுவோம் ஸோ லைட்டு வந்துடுத்துன்னா அங்க இருட்டு போகணும்னு பேரு இந்த இடத்துல இட்ஸ் அன் எக்ஸாஜரேஷன் அதிசய்து சரியா மேல போலமா ஆக்சுவலி